பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய வெளிச்சம் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் நேரலை நிகழ்ச்சி. உலகளாவிய அளவில் கொரோனா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 800,000 மேற்பட்டோர் குணமாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 500,000 பேர் இன்னும் கூட சிகிச்சையில் இருக்காங்க. 30,600 மேற்பட்டோர்கள் வந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த தகவலாக இருக்கிறது. இது எல்லாத்துலேயும் கொரோனாவிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள். அப்படி இருக்கும்பொழுது இந்த தடுப்பூசி பற்றிய பல ஆய்வுகளும் அறிக்கைகளும் நாம பார்த்துட்டு வரோம். அந்த ஆய்வு அறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படிங்கறதையும், அதே நேரத்தில் WHO ICMR புதிய வழிகாட்டுதல்களை நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க, எப்படி நம்ம கொரோனாவில இருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு, அதை பற்றிய பல்வேறு தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு கிடைக்க இருக்கு. இந்த தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக டாக்டர் ஜானகிராமன் நோய் தடுப்பு மருத்துவர் நம்மளோட இணையறாங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் திரையில் காண்பிக்கப்படும் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து இந்த தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கும். இருந்த போதிலுமே கூட இந்த ஆக்ஸ்போர்டினுடைய இந்த அஸ்ட்ராஜெனக்கா COVID-19 அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி 1 வருடத்திற்கு நம்மளுடைய உடம்பில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஏற்படுத்தும். கொரோனாவோட நம்மளோட போராடுறதுக்கான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கூட மருத்துவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்தோடு போயிடுறது கிடையாது, இது நம்மளுடைய இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல வருடங்கள் இருக்க போகிற இந்த வைரஸோட போராடுறதுக்கு 1 வருடம் மட்டுமே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி போதுமானதாக இருக்கும்? முதல்ல இது வந்து ஒரு கொள்ளை நோய், பேண்டமிக் டிசீஸ். சரி. ஸோ இதுக்கு முன்னால் வேற என்னென்ன இது மாதிரி பேண்டமிக் டிசீசஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சரித்திரத்தை லைட்டாக கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். சரி. அப்படி பார்த்தோம்னா அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா, இதே மாதிரி சார்ஸ் கோவி, அதாவது சார்ஸ் மெர்ஸ் கோவி, இதெல்லாம் வந்து சிறிதளவில் ஆனால் பேண்டமிக்காக தான் இருந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு சார்ஸ், ஃபாலோட் பை இன்ஃப்ளூயன்ஸா H1N1, அப்புறம் மெர்ஸ்கோவி. இதுதான் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்தோன்னா இதுதான் அடிப்படையாக இருந்தது. இது வந்து இப்போ முக்கியமாக அது எல்லாமே வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சுவாசத்தில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கொள்ளை நோய்கள். அப்படி இருக்கிறப்ப H1N1 பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே இன்னொரு காமன் ஃபேக்டர் என்னென்னா ஜுனாட்டிக் ஆரிஜின், ஜுனாட்டிக் ஆர் பறவைகள்லேருந்து, விலங்குகள் அல்லது பறவைகள்லேருந்து தொற்று மனிதர்களுக்கு வந்தது ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதோட ஆன்டிஜெனிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் வந்து அதற்கு மற்ற பாக்டீரியா போன்ற நோய்கள், தொற்று நோய்களுக்கு நம்மளால் நிரந்தர தடுப்பு மருந்துகளாக உருவாக்க முடிஞ்ச நம்மளால் ஏன் வைரஸ் தொற்றுகளுக்கு நிரந்தர தடுப்பு மருந்துகள் உருவாக்குறதுல பிரச்சனை, சில நோய்களுக்கு வர தடுப்பு மருந்து உருவாக்குறதுல பிரச்சனை இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் அதோட ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஃப்ரீக்வன்ட் இன்டர்வல்ஸில் சேஞ்ச் ஆகுறது. ஸோ அதன் காரணமாக தான் இப்போ சோஃபார் வந்து நியூ ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அங்கே சீனாவில் வந்து ஒரு புது ஸ்ட்ரெயின் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. பட் உலக சுகாதார நிறுவனம் வந்து புது ஸ்ட்ரெயின் வருது, அதன் அடிப்படையில் வந்து நோய் தொற்று மீண்டும் வரலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை நம்ம காத்து தான் இருக்கணும். அதுக்கு வந்து வேற ஆப்ஷன்களாம் இப்போ நீங்கள் கேட்ட அந்த தடுப்பு மருந்து விஷயத்துக்கு வருவோம். தடுப்பு மருந்து வந்து ஆக்ஸ்போர்ட் மட்டுமே தயாரிக்கல, 3 நாடுகளில் முக்கியமாகவே போயிட்டு இருக்கு, அதாவது பெரிய காலகட்ட அளவில் போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து நீங்க சொன்ன ஆக்ஸ்போர்டு, செகண்ட் திங் வந்து சைனாலே ஒரு இது, தேர்ட் வந்து அமெரிக்கால உள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த மூணுமே வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்க ஒரு தடுப்பு மருந்து நோக்கிய ஆராய்ச்சி இது. அதாவது 3வது கட்டம் வந்து, ஆமா ஆமா, ஒரு தடுப்பு மருந்து உருவாகிறதுக்கும் பலதரப்பட்ட ட்ரையல்கள் உருவாக வேண்டியது, அது ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதன் அடிப்படையில் ப்ரீ கிளினிக்கல் இவாலுவேஷன், அது வந்து அனிமல்ஸில் பண்ணப்பட்டு அது வெற்றி பெற்றிருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி ஹியூமன்ஸில் வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி இது Phase 3 ட்ரையல் ரீச் பண்ணியிருக்கு. Phase 3 ட்ரையலில் என்ன பண்ணியிருக்கணும்னா பெரித நிறையா மக்களுக்கு இது பண்ணியிருக்கணும், அதோட எஃபிகசி தெரியணும், இம்யூன் ரெஸ்பான்ஸ் தெரியணும், அதோட முக்கியமானது அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வரும், அந்த சைட் எஃபெக்ட்ஸ் மினிமலாக இருக்கணும். இது எல்லாமே தான் வந்து க்ரைட்டீரியா ஃபார் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ வேக்சின், அதுதான் க்ரைட்டீரியா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தடுப்பு மருந்து வந்து எந்த அளவுக்கு நமக்கு இந்த Phase 3 கடந்ததுக்கப்புறம் Phase 4 மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு, போஸ்ட் சர்வைலன்ஸ் மார்க்கெட்டிங், அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கும், எல்லா மக்களுக்குமே அது போய் சேரக்கூடியதாக இருக்கணும், அதுதான் அதுவும் ரொம்ப முக்கியம்.
ஸோ இது எல்லாமே ஒன்று சேரும் பட்சத்தில் தான் நம்ம வந்து சந்தோஷப்படலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் நம்ம தற்காப்பு நடவடிக்கைகளில் தான் மேற்கொண்டு இது பண்ணணும். தடுப்பு மருந்து வர்றப்ப அது நமக்கு தாங்கி பிடிக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் இதை நம்ம அணுகணும். கண்டிப்பாக. இப்போது துறை சார்ந்தவர்களுடைய கேள்விகள் வேறு மாதிரி இருக்கும், இப்போ சாமானிய மக்களுடைய கேள்விகளும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொன்னது போல் ஒரு குழு பிரிவினரிட தான் இந்த வந்து தடுப்பு மருந்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கோடிக்கணக்கில் மக்கள்கிட்ட பயன்படுத்தும் பொழுது இதில் கிடைச்ச அதே ரிசல்ட் அதில் கிடைக்குமா அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, அது கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கிளினிக்கல் எவாலுவேஷன் ப்ரீ கிளினிக்கல் முடிஞ்சு கிளினிக்கலில் மனிதர்கள்கிட்ட வரப்போ ஃபேஸ் ஒன்ல 10 பேர், 10 to 15, ஃபேஸ் டூவில் வரப்போ 15 to 60, ஃபேஸ் த்ரீல தான் அதிக எண்ணிக்கையில் வரும். இந்த ஃபேஸ் டூவில் வந்து ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் தான் 18 to 60 வர, இல்லை 18 to 50 வர ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் தான் அதை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் சில ப்ரிலிமினரி இவாலுவேஷன் இருக்குது. அவர்களுடைய லிவரில் வந்து எந்த கல்லீரலில் எந்த பிரச்சனையும் இல்லை, கிட்னியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இது போன்ற ப்ரிலிமினரி இவாலுவேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் அவர்கள் வந்து அந்த மருந்தை வந்து எடுத்துக்கொள்ள அவர்களது உடல்நிலை வந்து ஏதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் நம்ம போனோம். அதுக்காக அது வயதானவர்களுக்கோ அல்லது வேறு வகையான வியாதி உள்ளவர்களுக்கோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இல்லை. அதுக்காக தான் வந்து ஃபேஸ் த்ரீயில் வந்து மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அந்த மினிமல் சைடு எஃபெக்ட்ஸில் நீங்கள் கேட்ட அந்த க்ரைட்டீரியாவும் உள்ளே வரும். ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து ஃபேஸ் த்ரீ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பலதரப்பட்ட மக்களுக்கு அதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது. எல்லா தடுப்பூசிக்கும் சில வகையான கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், அதாவது இவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு, அது இதுக்கும் வகுக்கப்படும் கிளியர் கட்டாக. ஆனால் பொதுவாக வந்து எல்லா அந்த நீங்கள் கேட்ட அந்த 18 to 50 இயர்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அது வந்து அந்த ட்ரையல் கிராஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா மக்களுக்குமே அது பயன்படுத்துகிற மாதிரி தான் அது வரும் அப்படிங்கிறதான் அதுக்கு. அதான் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்போ 18 to 55 அது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடல் ரீதியாக ஆரோக்கியமான தன்னார்வலர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதில் வந்து குழந்தைகள் வரல, முதியவர்கள் வரல, அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வேறு நோயில்லால் பாதிக்கப்பட்டவங்க வரல, கர்ப்பிணி பெண்கள் வரல. இப்போது நமக்கே வர்றது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாத பட்சத்தில் இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு இல்லைங்க. இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களோட இந்த வேக்சினோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் பட்சத்தில், இப்போ உதாரணமாக போலியோ வந்த காலகட்டத்தில் போலியோ வந்து சொட்டு மருந்து விட்டால் சொட்டு மருந்தோ தடுப்பூசியோ, இப்போ தடுப்பூசியும் வந்துருச்சு, தடுப்பூசி போட்டாலோ மினிமலான காய்ச்சல் வரும், சரி, சில பேத்துக்கு மினிமலாக சளி பிடிக்கும், இதெல்லாமே அதோட சைடு எஃபெக்ட். அதுக்காக அதை நம்ம வந்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடாது. இது அங்கே இங்கே தான் வந்து ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாதகத்தையும் பெனிஃபிட்ஸையும் நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறது. பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது, ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒதுக்க வேண்டியது. இதுதான் வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தோட வெற்றியே. எந்த காலகட்டத்தில் எல்லா மருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது, அந்த ஆய்வுக்கு உட்படுத்துற ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை முன்னேற்ற பாதையை நோக்கி அதோட பயணம் வந்து நம்ம பெற வேண்டியது, இதுதான் வந்து அதோட கான்செப்ட். ஸோ அதன் அடிப்படையில் இதை நம்ம பயன்படுத்த தயாராகவே ஆகலாம். சரி, இப்போ சாமானிய மக்களுடைய கேள்வியும் தவிர்த்து இப்போ அதே துறையில் இருப்பவர் விஞ்ஞானிகளுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு தடுப்பூசியானது உடம்புல செலுத்தப்படுது அப்படின்னா அதனுடைய சைடு எஃபெக்டோ இல்லை ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு கால அவகாசம் அதிக அளவில் எடுத்துக்கிட்டா தான் அதை நம்ம பரிபூர்ணமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய காலம் மிக குறைவாக இருக்கிறதும் மிக குறைந்த காலத்திலே வந்துடும் அப்படின்னு சொல்றதையும் நாம எந்த வகையில நோக்கணும் சார்? கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான, அதாவது இது வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கேள்விதான். அந்த அடிப்படையில் இதை அணுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டார்கெட் டேவை ஃபிக்ஸ் பண்ணி இதை கண்டிப்பா பண்ணவும் கூடாது பண்ணவும் முடியாது. அப்படி நம்ம டார்கெட்டை நோக்கி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் கேட்ட மாதிரி அது அது வந்து முழு வகையான ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, உலக சுகாதார நிறுவனமாகட்டும் மற்ற மேற்கத்திய நாடுகளாகட்டும் ஐரோப்பிய யூனியன் ஆகட்டும் இவை எல்லாமே ஒரு கூட்டாக வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் வகுத்தாங்க. அதன் அடிப்படையில் நான் சொன்னேன் இல்லை, அந்த வேக்சின்ஸ் வந்து ஒரு 6 phases கடந்து தான் மார்க்கெட்டுக்கு வரும். அது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேஸ், ப்ரீ கிளினிக்கல், கிளினிக்கல், அப்ரூவல், அதுக்கப்புறம் அதோட மேனுஃபேக்சரிங், ஃபாலோட் பை அ குவாலிட்டி கண்ட்ரோல் செக், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வரணும். நீங்கள் கேட்ட மாதிரி இது எல்லாத்துக்குமே இடைப்பட்ட காலங்களில் ஒரு தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நமக்கு மட்டும் இல்லை உலக, ஏன்னா இது வந்து ஒரு கிரைசிஸ், உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரைசிஸ். அப்போ எல்லாமே வந்து ஒரு
எப்படி சொல்றது, அந்த கிரைசிஸை எதிர்கொள்ளும் விதமாக சில அக்செப்டபிள் லிமிட்ஸ்ல தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதன் அடிப்படையில் இது இந்த ரிசல்ட்ஸ் வரும். பல பல நாடுகளும் அதை மேற்கொண்டுகிட்டு தான் இருக்கு. அதுல எது பெட்டரா இருக்கோ அதை நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். WHO-வும் மனித உயிர்களோடு இருக்கும்போது காம்ப்ரமைஸே இல்லை இந்த ஆய்வில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேருவனத்தில் இருந்து நம்ம காத்துருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து அழைச்சிருக்கீங்க செல்வி, நீங்கள் தான் இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஹலோ. ஆ வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். ஆ வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இப்போ இந்த தடுப்பூசி இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, எங்களுக்கு வந்து பிபி கிடையாது, சுகர் கிடையாது, இந்த இன்ஜெக்ஷனை வந்து கம்பல்சரி யாருமே போட்டுக்கலாமா? நாங்கள் ரெடியாக தான் இருப்போம் போடுறதுக்கு. ஒரு 4 வருஷமா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் நாங்கள் எனக்கு இப்படி ரொம்ப சேஃப்டியாக இருக்கோம், சேஃபாக இருக்கோம். இது இப்ப இவங்களோட கேள்வியை கேக்குறப்ப ஒரு விதமா சந்தோஷம் தான் இருக்கு. ஏன்னா வேக்சின்ல வந்து பொது சுகாதாரத்துறையில இரண்டு வகையான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரோஆக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபென்சிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோஆக்டிவ் அப்ரோச்னால் முதல்ல வந்து அந்த தடுப்பூசி குறித்த எல்லா விவரங்களையும் முன்னாலே சொல்லிடுறது, அந்த நோயை பற்றியும் சொல்லி தடுப்பூசியை பற்றியும் சொல்லிடுறது. டிஃபென்சிவ் அப்ரோச்னா நோய் வந்ததுக்கு பிறகு அதன் பிறகு நம்ம தேவையான தருணங்களை அதை பயன்படுத்த வேண்டியது. இப்போ இவங்க கேட்குறது வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச். பொது அரசாங்கம் முன்னெடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு மக்களே வந்து முன்னெடுக்கிறப்ப அது வந்து அரசாங்கத்தோட அவங்க அந்த அளவுக்கு நெருக்கமான அரசாங்கத்தினால ஒரு நம்பிக்கை இருக்கிறது தான் வெளிப்படுத்துது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி முடிவுகள் வந்து வரட்டும். முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அனைத்து எல்லா மக்களுமே அது வந்து போட்டுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வரும். அதை எதிர்பார்த்து தான் நம்மளும் காத்துட்டு இருக்கணும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி கூட வந்து நம்ம ஸ்வீடிஷ்ல வந்து அந்த கோல்ட் சைம் சொல்லி ஒரு மவுத் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து வாயிலேயே அந்த வைரஸை வந்து அழிக்கக்கூடியதாக உயிரற்ற பொருட்களுக்கு பயன்படுத்துறது. ஆன்டிசெப்டிக்ங்கிறது உயிருள்ள பொருட்களுக்கு பயன்படுத்துறது. இப்போ இந்த இவங்க வந்து சொல்கிற அந்த கோல்டு சைம் அப்படிங்கிறதுல வந்து கிளிசரால் போன்ற ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கண்டென்ட்ஸ் உள்ள கிருமி நாசினிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அதன் அடிப்படையில் அதுவுமே வந்து அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அது வந்து 99% 98.5% அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 98.5% வந்து கிருமிகளை அழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவுமே வந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு உட்படுத்தணும். இப்போ உதாரணமாக நீங்கள் கம்பேர் பண்ணுற இந்த மாதிரி ஒரு புது அறிவிப்பு வருதுன்னா அதை வந்து இரண்டு வகையாக கம்பேர் பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கிருமி நாசினியோட இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்க கிருமி நாசினியும் கம்பேர் பண்ணணும். எதில் வந்து அதிக அளவில் கிருமி கொல்ற இது இருக்கு, சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தின பிறகுதான் அதை நம்ம ஏற்றுக்க முடியும். இது வந்து ஒரு அந்த கண்டுபிடித்த நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் அது வந்து நிரூபிக்கப்பட்ட அறிக்கையா அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தரக்கூடிய நிறுவனங்களான உலக சுகாதார நிறுவனம் போன்றவைகள் வந்து முன்னெடுத்து சொன்னது பிறகுதான் அதை நம்ம ஏற்றுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ மத்திய மாசு கட்டுப்பாட்டுத்துறை வந்து இது வரைக்கும் நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ 4வது முறையாக ஒரு புதிய வழிகாட்டுதலும் சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவ கழிவுகள், அதாவது இந்த கொரோனாவில் இருக்கவங்களையும் சரி நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட பயன்படுத்தக்கூடிய கழிவுகளான இந்த முகக்கவசம், கையுறை, இதையெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நம்ம வந்து இப்போ பல இடங்களில் நம்மளால் முகக்கவசங்களையும் கையுறைகளையும் போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ அதுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இரண்டு வகையாக அதுக்கு இது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க வந்து ஒரு இதை விட்டுருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ இதுக்கு வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2016 ஃப்ரேம் பண்ணிய ரூல்ஸ் அடிப்படையில் அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரி கீழே வரும் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்.
ஸோ இப்போ இது ரெண்டையும் பொருத்தி பார்க்குறப்ப நீங்கள் கேட்ட சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய முகக்கவசங்கள் இது அது வந்து இரண்டு வகை, அதை நம்ம ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். ரீயூசபிள், நான் ரீயூசபிள் அப்படின்னு. நான் ரீயூசபிள் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, பொதுவாக இந்த கிருமி வந்து கிருமியோட பெத்தோஜெனிசிஸை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். கிருமி வந்து சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இரும்பு பலகைகள், இருக்கைகள், கார்ட்போர்டு இவை எல்லாத்துலேயும் சேர்த்தோன்னா 72 மணி நேரத்தை தாண்டி அதால் நோய் தொற்ற கடத்த முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் இருக்கிறப்ப இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய முகக்கவசங்கள் ஆகட்டும், மற்ற யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், ஒரு பேக்கில் வந்து 72 மணி நேரங்களை அதை பிரித்து கிழித்து போட்டு ஒரு இதில் போட்டுட்டு 72 மணி நேரங்கள் வச்சுட்டு அது பிறகு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். வேற பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அது வந்து இன்ஃபெக்டட், அது ஒரு கொரோனா நோய் தொற்று ஆளான ஒரு பர்சன் அவங்க முகக்கவசம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து எல்லோ பேக், அதில் இரண்டு வகையாக இருக்கும், எல்லோ பேக் ரெட் பேக் அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து அதெல்லாம் வந்து எல்லோ பேக் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து மருத்துவமனைகளில் இருக்கும், கோவிட் கேர் சென்டர்களில் இருக்குது, அதில் கொண்டு போய் போடணும். மற்ற அவங்க பயன்படுத்தக்கூடிய அவங்க இதிலேருந்து வரக்கூடிய திரவ இது அதெல்லாம் வந்து ஒரு சீல்டு பேக்கில் போட்டு அதை இது பண்ணி அதையும் அவங்க இது பண்ணிடணும். ரெட் பேக்கில் அவங்க பயன்படுத்தக்கூடிய கையுறைகள் அந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா அதை ரெட் பேக்கில் கொண்டு போய் போடணும். இந்த மாதிரி சில இது வந்து அது மருத்துவமனைகளே சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து இது பண்ணி தனியா ஒரு பேக் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் போட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா இது மாதிரி செய்வதன் மூலமா நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம், மற்றவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. விழுப்புரத்துல இருந்து ஜெயச்சந்திரன் அழைச்சிருக்கீங்க, நீங்க தான் தொடர்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ரவிச்சந்திரன் நீங்க தான் இணைப்புல இருக்கீங்க, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. ரெண்டு கேள்வி மேடம் சொல்லுங்க. அதாவது இந்த வைரஸ் வந்து ஈரத்துணிகள் மூலம் பரவுன்றாங்க இல்ல காற்று மூலமா பரவுமான்ட்டு ஒரு கேள்வி. சரி, ரெண்டாவது கேள்வி வந்து இந்த ரூபாய் நோட்டுகள் கை மாறும் போது அது மூலமா பரவுமான்னு கேக்குறேன் ஐயா. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஈரத்துணிகள் மூலமா காசு பரிமாற்றம் செய்யும் பொழுது ஈரத்துணிகள் மூலமா நோய் வந்து நோய் ஈரத்துணியில நோய் தொற்று இருந்ததுன்னா பரவும். ஈரத்துணி சாதாரண ஈரத்துணி மூலமா பரவாது. ஆனா சில அறிக்கை ஆய்வறிக்கைகள் இருக்கு. எப்படின்னா இது வந்து சோஃபார் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலியமாக தானே வருது. நோய் தொற்று அதிகமாக ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷனும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இரண்டு வகையாக செக் பண்ணலாம். ஒன்று நம்மளோட செப்டிக் டேங்க் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமில் வந்து நம்மளோட ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன் வழியாக நோய் தொற்று இருக்குது அப்படின்னு மேலை நாடுகளில் சில அறிக்கைகள் இருக்குது. அந்த அடிப்படையிலையும் நம்ம அதையும் கணக்கில் தான் கொள்ளணும். ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ஃபீகோ ஓரல் டிரான்ஸ்மிஷன் apart from droplet infection அப்படிங்கிற ஒரு அறிக்கை இருக்கு. ஸோ எச்சில் துமில்களை தாண்டி மற்ற வழிகளையும் இந்த நோய் வந்து பரவுகிற காரணத்தினால்தான் இவ்வளவு தூரம் வந்து அதிக அளவில் நோய் தொற்றை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, ஆய்வு அறிக்கைகள் இருக்கு. பட் அவர் கேட்குற மாதிரி கண்டிப்பாக ஈரத்துணிகளில் நோய் தொற்று இருந்தால் பரவும், இல்லாட்டி பரவாது. இல்லாட்டி பரவாது. நமக்கு காற்றின் மூலம் பரவுறது அப்படிங்கிறது முதல்ல இல்லைன்னாங்க, இப்போ பரவுதுன்னு சொன்னாங்க. முடிந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இல்லை, காற்றின் மூலம் பரவுதுன்னா இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து செங்கல்பட்டுல தும்புறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து தாம்பரத்துல வந்து நோய் தொற்று ஏற்படாது. எல்லாமே வந்து அதுக்காக தான் நம்ம வந்து சமூக இடைவெளி வந்து கடைபிடிக்க சொல்றோம். காற்றின் மூலம்னா அந்த குறிப்பிட்ட இடைவெளி தான், அந்த எல்லாமே வந்து வித்தின் அந்த 8 மணி நேரம்ங்கிறது அந்த குறிப்பிட்ட இடைவெளியை தாண்டி வராது கண்டிப்பா. அந்த அதுக்காக தான் வந்து மாஸ்கையும் சோசியல் டிஸ்டன்சிங்கும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கம் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ தொடர்ந்து வரும் நாட்களில் வந்து பரிசோதனை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. இன்னும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 1 மில்லியன் அளவுக்கான பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரிசோதனைகள் முன்கூட்டியே எடுக்கிறது அப்படிங்கிறது கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பதுக்கு எந்த அளவில் வந்து உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இப்போ நமக்கு இருக்கிற இப்போ உள்ள சூழ்நிலையில் பரிசோதனை அப்படின்னாலே ஒரே ஒரு டெஸ்ட்டு, கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு தான் இருக்குது. அது வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு, அது நமக்கு சாதகமான ஒன்று. பாதகமான இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து டிலேயா டேர்ன் அரவுண்ட், அதோட டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து நம்ம சாம்பிள் கொடுத்தோன்னா 1.5 நாள் ஆகுது டைம் ஆகுது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது
அரசாங்கம் சில சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்து ஃப்ரீயாகவே நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. ஸோ அது நமக்கு சாதகமான ஒன்று. ஸோ இப்போ ஆனால் பெருவாரியான மக்களை கவர் பண்ணுதா அப்படின்னா அதில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. எல்லா மக்களையும் கவர் பண்ணுறதுல இது இது வந்து ஒரு பாதகமான ஒன்று. ஸோ அப்போ இப்போ வந்து அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 2%, அதாவது லோ ப்ரிவலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு அரசாங்கம் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வந்து 21 மாவட்டங்களில் வந்து லோ ப்ரிவலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு கண்டறிஞ்சு அங்கே வந்து பூல்டு சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது ஒரு 5 நபர்களை எடுத்துக்க வேண்டியது, 5 நபர்களோட ஸ்வாபையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது, மிக்ஸ் பண்ண பிறகு அதை வந்து டெஸ்ட்டுக்கு உட்படுத்த வேண்டியது. அந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அவ்வளோதான், யாருக்கும் அதில் நெகட்டிவ் கிடையாது. அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா 5 நபர்களையும் தனித்தனியாக வர வச்சு 5 நபர்களுக்கும் டெஸ்ட் பண்ண வேண்டியது. இதுதான் அந்த அதோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் டெல்லி போன்ற மாநிலங்களில் 0 surveillance அப்படின்னு மாதம் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ், ரத்த பரிசோதனை எடுத்து அதில் நம்மளோட எதிர்ப்பு சக்திகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து அது வந்து 0 surveillance, அது வந்து ஒரு மானிட்டரிங் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம் கம்யூனிட்டி ஸ்ட்ராட்டஜினா அந்த டெல்லியில் பண்ணுறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக இருக்கிற மக்களுக்கு, டைவர்ஸாக இருக்க மக்களுக்கு, நம்ம இந்தந்த ஏரியாவில் வந்து நோய் தொற்று அதிகமாக இருக்குது, ஸோ இங்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும், அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அபாய, அதாவது ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை வகுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஆன்டிஜென் பரிசோதனை அப்படிங்கிறது வந்து 1 நிமிடத்திற்குள்ளாகவே நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 60-60% வந்து கொஞ்சம் ராங்காக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு அதில் கிடைக்கிற அந்த ரிசல்ட்டை விட அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, நீங்கள் கிட்ட மாதிரி ஆன்டிஜென் டெஸ்ட்டுகள் வந்து எப்படின்னா நோய் ரெண்டு இது இருக்குது, சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டின்னு இருக்குது. சென்சிட்டிவிட்டிங்கிறது பாசிட்டிவாக இருக்கவங்கள உறுதியாக சொல்லிடும், நெகட்டிவாக ஸ்பெசிஃபிசிட்டிங்கிறது நோய் இல்லாதவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோய் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் திரும்ப ஆர்டிபிசிஆருக்கு தான் வரணும். அது வந்து அங்கே நமக்கு சிக்கல் ஏற்படுத்துது. இதை வந்து நம்ம பண்ணி அது ரெண்டாவது, அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்டிபாடி கிட்டே இதானாலும் அதை நம்ம சில காரணங்களுக்காக அதை அரசாங்கமே திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஸோ ஆன்டிஜென் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்குமே அப்படிதான். நீங்கள் கம்யூனிட்டி இதுக்கு யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ சாதாரணமாக கார்ட் டெஸ்ட் நிறையா வருது, ஆனால் அந்த ஆர்டிபிசிஆர் நீங்கள் திரும்ப பண்ண வேண்டிய துல்லியமான சூழ்நிலை இருக்கு. அதனால கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆர்டிபிசிஆர் தான் போயாகும். ஸோ அதில் சில டெஸ்டிங்களை பொறுத்தளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் தான் முக்கியம். ஸோ அது வந்து சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம முழுசா தெரிஞ்சது பிறகுதான் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். சரி சரி, இப்போ மும்பையில கூட வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பல குழந்தைகளுக்கு வந்து கூட சில வந்து அறிகுறிகள் இருந்த மாதிரியும் பாதிக்கப்பட்ட மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அப்படி பார்க்கும்போது அந்த டெலிவரியான குழந்தைகளுடைய தாய்மார்கள் எல்லாருமே வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. அப்போ இது வந்து அடுத்த தலைமுறையை பாதிக்க கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. இது குறித்து தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. பெருங்களத்தூர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க, வணக்கம். ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி காசு பரிமாற்றம் பண்ணும் போது நோய் தொற்று பரவுவதற்கு அறிகுறி இருக்கான்? கண்டிப்பா பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். ஆனா அதான் நான் முன்னாலே சொன்னேன்ல, இது வந்து பேப்பர், கார்ட்போர்டு, அட்டைகள் இது போன்ற பொருட்கள்ல வந்து மேக்சிமம் வந்து 48-72 மணி நேரம் வரை தான் நோயை கடத்தக்கூடிய திறன் இருக்கு. ஸோ அப்படி அந்த தருணங்களில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான். பட் ஒன்ஸ் அந்த காலகட்டத்தை கடந்துருச்சு அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு. அது நேயரோட கேள்விக்கு முன்னாடி அந்த அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு அச்சம் இருக்கா அப்படிங்கிறது? கண்டிப்பாக இந்த இதில் வந்து அடுத்த தலைமுறைன்னுலாம் நம்ம அதை வந்து ரொம்ப பெரிதுபடுத்த தேவையில்லை. லைக் இது வந்து இந்த காலகட்டங்களில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தொற்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்குன்னா தொற்று ஏற்பட்டு தான் ஆகும். அதற்கு வந்து மாற்று கிடையாது. சரி, ஆனால் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக
கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, நோய் தொற்றுக்கு ஆளாகிறாங்க, அவங்க ஒரு குழந்தை இது பண்ணுறாங்க, எக்காரணத்துக்குன்னு தாய்ப்பாலை வந்து தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்த தேவையில்லை, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கும் சமயத்தில் மாஸ்க் அணிந்து கொள்ளணும், தாய்ப்பால் கொடுக்கும் நேரம் தவிர ஒரு சமூக இடைவெளியை அந்த குழந்தையோடு கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிச்சாலே போதும், வேற எதுவும் பெருசா தேவையில்ல, தாய்ப்பாலே தேவையான அளவு எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும். கண்டிப்பா சார். இப்ப நம்ம வந்து பொதுவா இப்ப வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு லாக்டவுன்ல தான் இருந்துட்டு இருக்கோம் சில தளர்வுகளோட. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நோய் இருக்கா அப்படிங்கறத, வைரஸ் தாக்கி இருக்கா அப்படிங்கறத அறிகுறிகள் இல்லாம தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள அனுப்புறோம். ஆனா அறிகுறிகள் இல்லாத பட்சத்துல இது ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி WHO சொல்றாங்க. இது ஒரு சரியான வழிமுறையா இருக்காது, ஏன்னா அறிகுறி இல்லாதவங்களுக்கு நீங்க ஜுரம் டெஸ்ட் எடுக்கும்போது ஜுரம் இல்லைன்னு தான் காட்டும். அதே நேரத்தில் வரவங்க சில மாத்திரைகள் பயன்படுத்தி இருந்தாலும் ஃபீவர் இல்லாம தான் இருக்கும். அப்ப இந்த முறையை நாம எப்படி தொடர்ந்து கையாளலாமா, இந்த முறையை நாம எப்படி பாக்குறது? இல்லை, இதில் இந்த நோய் இவ்வளோ வீரியம் ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஏசிம்டமேட்டிக்ஸ் தான். அதாவது இதை எப்படி அணுகணும்னா, பிரச்சனை இருக்கிறப்ப தான் வந்து டாக்டர்கிட்ட போவேன் அப்படிங்கிறத விட, இனி வரும் காலங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தான் மக்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அபாய அறிகுறி தான் இந்த நோயோட வீரியமே. ரெண்டாவது, சிம்டமேட்டிக் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் இல்னஸை விட ஏசிம்டமேட்டிக்கான வீரியம் வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ இருக்க எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுல எவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஆப்வியஸாக வந்து காய்ச்சல் வந்து பெரும்பாலான மக்களுக்கு பெரிதளவில் இல்லை, அப்படியே இருந்தாலும் 1-2 நாட்களுக்கு மேலே இல்லை. ஸோ காய்ச்சல் காய்ச்சலை மட்டுமே வச்சு, இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர்களை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனா அதை ஸ்கிரீனிங் டூலா பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நீங்கள் ஒரு 1 கோடி மக்களில் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டரை வச்சு ஸ்க்ரீன் பண்ணுறீங்கன்னா அவங்க நீங்கள் கண்டிப்பாக 1000 பேத்துக்காவது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு வகையில் அது நம்ம பயனுள்ளதாக தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போ வந்து இந்த கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது முகக்கவசம் தான். இந்த முகக்கவசத்துலேயும் கூட எது வந்து நோயை அந்த வைரஸை வந்து நம்மகிட்ட இருந்து தடுக்குது அப்படிங்கிற ஒரு பல விஷயங்கள் இன்னும் கூட மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த மாஸ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ மாஸ்க்குகளை பொறுத்தளவுக்கு மாஸ்க்குகள் வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டு, இந்த N95 மாஸ்க்குகள் மற்ற முகக்கவசங்கள் எல்லாமே வந்து சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்டுகளை கடந்து தான் இந்த மாஸ்க் வந்து எஃபெக்டிவ்னஸ் அது வந்து 2 வகையாக NIOSH அப்படின்னு ஒரு இதுவும் ஐரோப்பிய யூனியன் இரண்டுமே தான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் மாஸ்கோட ஸ்டாண்டர்டைசேஷனை வகுக்கிறாங்க. அவங்க வகுத்தபடி என்ன பண்ணுவாங்கன்னா, சோடியம் குளோரைட் அந்த சாதாரண நம்ம உப்புகள் இருக்குல்ல, உப்பை வந்து அந்த மாஸ்க் உப்பை வந்து நல்லா கரைச்சி மாஸ்கின் வழியாக அனுப்புவாங்க. அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ரூமில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராப்லெட்ஸாக வெளியே போகுது அப்படிங்கிறத அப்போ முகக்கவசம் போட்டிருக்கப்ப அது வந்து அந்த இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ளே வருதா அப்படிங்கிறது, இதுதான் வந்து மாஸ்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கான, இது ஒரு எஃபிஷியன்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா. இதை கடந்து வரக்கூடிய மாஸ்க்குகள் தான் வந்து எஃபெக்டிவாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருமே அந்த மாஸ்க்கை பயன்படுத்தலாமான்னா தேவையில்லை. மக்கள் வந்து சாதாரண நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காட்டன் துணிகளையே மாஸ்க்காக பயன்படுத்திக்கலாம், அதை போட்டுக்கிட்டு இது பண்ணாலே போதுமானது. ஓகே, கண்டிப்பாக சார். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து மக்களுக்கு இருந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு வந்து நிறைய விடை கொடுத்தீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.